வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஐபிஎல் கப்பு வந்து யாருக்கு, அதே மாதிரி வந்து ஹர்பஜன் சிங் இடத்துல வந்து யார் வந்து வரப்போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்டான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 ஐபிஎல் சீசனில் வந்து எந்த அணி வந்து கோப்பையை வந்து வாங்குவாங்க, அதே மாதிரி எந்த ஒரு பந்து வீச்சாளர் வந்து பவுலிங்கில் மிரட்டுவார் அப்படின்னு ஒரு சூப்பரான பவுலர்கிட்ட முன்னாள் வீரரான ஷான் டைட்டுக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லையும் வந்து விளையாண்டுருக்காரு. இப்போ இவர் வந்து 2020 சீசனில் எந்த அணி கோப்பையை வாங்கும் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பும்ரா தான் வந்து இந்த சீசனில் வந்து மிரட்டுவார். ஏன்னா அவர்கிட்ட நல்ல ஒரு வேகம் இருக்குது, அவரை பார்த்தாலே வந்து எதிரணி பேட்ஸ்மேன்கள்லாம் வந்து நடுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க வந்து பும்ராவுக்கான ஒரு சீசன் அப்படிங்கிற மாதிரி ஷான் டைட் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்பஜன் சிங் வந்து ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகியிருக்காரு. ஏற்கனவே வந்து சுரேஷ் ரெய்னா விலகினதே வந்து ரசிகர்களுக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது அதிர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜனும் விலகியிருக்காரு, அடுத்தடுத்து வந்து இந்திய வீரர்கள் வந்து விலகி போகிறாங்க. இதுதான் வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் விக்கெட் கீப்பரான தீப் தாஸ் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாரை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹர்பஜனுக்கு பதில் வந்து ஜலஜ் சக்சேனா அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து களம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு உள்ளூர் வீரர். ஏன் இவருடைய பேரை சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு வந்து 33 வயசு ஆகுது, நல்ல ஒரு திறமை இருந்தாலுமே கூட இந்தியனில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஏற்கனவே இவர் ஐபிஎல்லையும் வந்து விளையாண்டுருக்காரு, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, டெல்லி போன்ற அணிகளில் வந்து இவர் வந்து விளையாண்டுருக்காரு. 33 வயதான இவர் பார்த்தீங்கன்னா 123 உள்ளூர் முதல் தர போட்டியில் வந்து விளையாண்டு 6334 ரன்கள் எடுத்திருக்காரு, 347 விக்கெட்டையும் கைப்பற்றிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35.98, பவுலிங் ஆவரேஜ் வந்து 27.54. இவ்வளோ நல்ல திறமை இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு அணி வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து இவர் வந்து கைப்பற்றிக்குவார். அதனால வந்து இவரை வந்து ஹர்பஜனுக்கு பதில் வந்து தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் விக்கெட் கீப்பர் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்பஜனுக்கு பதில் யாரை வந்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் வந்து ஐபிஎல் டைம் டேபிள் வந்து 4ஆம் தேதியே வெளியாகும் அப்படின்னு பிசிசிஐயுடைய தலைவரான கங்குலி வந்து முதல்ல வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி தான் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் போட்டியில சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அதாவது வந்து மும்பை மற்றும் சிஎஸ்கே இந்த ரெண்டு அணியும் தான் முதல்ல வந்து மோதுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெறித்தனமா வந்து காத்திருந்தாங்க. ஆனா சிஎஸ்கே அணியில வந்து கொரோனா பிரச்சனை உள்ள வந்ததுனால வந்து முதல் போட்டியில வந்து மாற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா முதல் போட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணிக்கும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு அணிக்கும் வந்து இடையே நடப்பதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அடுத்ததா வந்து 4ஆவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ரெய்னா வந்து சிஎஸ்கே அணியை விட்டு வெளியில் போயிட்டார். ஸோ ரெய்னாவுக்கு பதிலாக யாரை வந்து உள்ளே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பல முன்னாள் வீரர்கள் வந்து சொன்னாங்க. இப்போ சின்னத்தில் ரெய்னாவே பார்த்தீங்க அப்படின்னா என் இடத்துல யார் கிளம்புறாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தருடைய பேரை குறிப்பிட்டிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, தலை தோனி தான். ரெய்னா வந்து தோனியுடைய பேரை தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு வந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப மோசமாக சொதப்பன தோனியை வந்து அப்போதைய கேப்டனாக இருந்த கங்குலி தான் வந்து மூணாவது இடத்துல வந்து களமிறக்கி விட்டார். தோனியும் வந்து மூணாவது இடத்துல களமிறங்கி 2005 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 148 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு போட்டி யாருமே வந்து மறந்திருக்க மாட்டாங்க. அதனால மூணாவது இடம் வந்து தோனிக்கு தான் வந்து சரியான ஒன்றா இருக்கும். அவர் மாதிரி அனுபவம் வாய்ந்த வீரரால் தான் அந்த இடத்த வந்து நிரப்ப முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெய்னா சொல்கிற விஷயம் உண்மைதாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தோனி இது வரைக்கும் வந்து ஒரு 17 போட்டியில் தான் வந்து மூணாவது இடத்துல களமிறங்கியிருக்காரு ஒரு நாள் போட்டியில். அதில் வந்து அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 82.75, 993 ரன்களை வந்து மூணாவது இடத்துல மட்டும் களமிறங்கி தோனி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ரெக்கார்டாக வந்து இருக்கு. அடுத்த 5ஆவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிக்கு இடையே நடந்த T20 போட்டி. முதல் T20 வந்து டாஸ் ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியா வந்து பந்து வீச்சை வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க. முதல களமிறங்கின இங்கிலாந்து அணியில் வந்து பட்லர் மற்றும் மலன் இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியான ஆட்டத்தால் வந்து 162 ரன்களை வந்து இங்கிலாந்து அணி வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த விளையாண்ட ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா 2 ரன்கள் வித்தியாசத்தில் பரிதாபமாக வந்து தோத்திருப்பாங்க. தோத்திருந்தாலுமே கூட ஆஸ்திரேலிய அணியுடைய கேப்டனான ஃபின்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலிக்கு அடுத்து சூப்பரான ஒரு சாதனை வந்து செஞ்சிருக்காரு. அதாவது வந்து இந்த முதல் T20 போட்டியில் வந்து ஃபின்ச் வந்து 32 பால் பிடிச்சி 46 ரன்கள் அடிச்சிருப்பாரு, 7-4 அடிச்சிருப்பாரு, 1-6 அடிச்சிருப்பாரு. இந்த போட்டியில் வந்து ஃபின்ச் வந்து 2000 ரன்களை வந்து T20 வந்து கடந்திருக்காரு. அதிவேகமாக 2000 ரன்களை அடித்த ரெண்டாவது வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஃபின்ச்சுக்கு போகுது. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய கேப்டனான விராட் கோலி வந்து 56 போட்டியில் வந்து 2000 ரன்களை வந்து அடித்தார் T20. இப்போ ஃபின்ச் வந்து 62 போட்டியில் அடித்து கோலிக்கு அடுத்ததான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து செஞ்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.